கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸஸ் ஐ ஓர் இன் அ வீக். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு வீக்ல நான் போட்டிருந்த ட்ரெஸஸோட டீடைல்ஸ் அந்த வீக்கெண்ட் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல காமிக்க போற ட்ரெஸஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் என்னோட ஹால்பேக் ஸ்டோர்ல அப்லோட் பண்றேன். என்னோட ஹால்பேக் ஸ்டோரோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹால்பேக் ஸ்டோர்ல வியூ ஆல் அப்படின்னு ரைட் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா என்னோட எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அங்க உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஸ்க்டான ஒரு ட்ரெஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அந்த வீடியோ போட்டோனையுமே எல்லாருமே கேட்ட அந்த ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவன் கான்செப்டுக்கு நான் போட்டிருந்த இந்த ஒரு ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட அமேசான்ல எடுத்திருந்தேன். இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 கிட்ட 1100 சம்திங். அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ், லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டனான ஒரு ட்ரெஸ், ஒரு ஒரு யூஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து அயன் பண்ணி போடுற மாதிரி தான் வரும். சீக்கிரமா க்ரஷ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா காட்டன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சீக்கிரமா கசங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸஸ் சைஸ் போட்டிருந்தேன். ஏன் எக்ஸஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனோட நெக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ எஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ராடாயி எனக்கு லூஸா கழண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸஸ் போட்டிருந்தேன். எக்ஸஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருந்துச்சு, டைட்டாவெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்லிட் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸ்லீவும் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் ரொம்ப இப்படி இறங்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. ரிப்பீட்டடாக எல்லாருமே கேட்டிருந்தீங்க இது வந்து அதேனா அப்படிங்கிற ஒரு பிராண்டு எக்ஸஸ் சைஸு அமேசானில் எடுத்திருந்தேன். இதனோட லிங்க் நான் என்னோட ஹால்பேக் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுவன் கான்செர்ட்டுக்கு நான் போட்டிருந்த சாண்டில்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஹீல்டான வெட்ஜஸ், அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனோட டீட்டெயில்ஸ். ட்ரெஸ் கேட்டிருந்த மாதிரியே அந்த ஸ்லிப்பர்ஸ் பற்றியும் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இதுதான் அந்த சாண்டில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட சாண்டில்ஸ். இது செம்ம ஹை ஹீல்டான ஒரு வெட்ஜஸ் இது. ஹீலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 inches கிட்ட இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நடக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹீல் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் நீங்கள் வந்து ஹீல் போட்டு பழக்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கேயாவது கூட்டத்தில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெரியல, அந்த அன்னைக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கான்செர்ட்டில். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால பின்னாடி கடைசியாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ எனக்கு இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த செப்பலை போட்டு அப்படியே மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே சூப்பராக எல்லாமே வியூவாக இருந்துச்சு. ஸோ இதான் நான் போட்டிருந்தேன். பட் இதில் எனக்கு ஒரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒப்பீனியன் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி பக்கிள்டு டைப்பில் இருந்து இதுவே நம்மளுக்கு வந்து இந்த வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக டக்கு டக்குன்னு போடுற மாதிரி இருந்திருக்கும். இது ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பட் ஸ்லிப்பர் வைஸ் எல்லாமே வந்து இது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு நம்ம குர்த்திஸ் அதுக்கப்புறம் ஒரு பென்சில் ஃபிட்டான பேண்ட்லாம் போட்டு இதை பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சைஸ் என்னோடது. 7 சைஸ் போட்டிருந்தா ரொம்ப கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees அரௌண்ட் வந்துச்சு, பட் 1000 rupees-க்கு இது வந்து ரொம்பவே வர்த் ஆன செப்பல். இதனோட லிங்க் எல்லாமே நான் ஹால்பேக் ஸ்டோர்ல அப்லோட் பண்றேன். சோ அடுத்த ட்ரெஸ் என்ன நான் போட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக் குர்த்தி போட்டிருந்தேன். அது வந்து சும்மா பக்கத்துல ஒரு ஷாப்பிங் போறப்ப நான் போட்டிருந்தது. இதுதான் அந்த டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஃபேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கிளாத் வந்து உண்மையாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் போட்டிருந்தேன், ஏன்னா இது வந்து ரேயன் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்குங்கிறதுனால நான் வந்து எக்ஸஸ் போட்டிருந்தேன். எக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாகவே இருந்துச்சு. தென் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டான குர்த்தி. ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா under 500 ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தீஸ்லாம் இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை யோசிக்காமல் நீங்கள் வந்து வாங்கலாம். ரொம்ப க்யூட்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு. லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு. நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீக்கு மேலே இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, நீக்கு கொஞ்சம் தான் கீழமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு. லென்த்தும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ எப்பவுமே பிளாக் போட்டோம் அப்படின்னாலே அது ஒரு தனி அழகு தான். ஸோ இந்த மாதிரி குர்த்திக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆங்கிள் லெகின் ஒயிட் போடலாம், இல்லைன்னா ஜீனில் ஆங்கிள் லென்த் எல்லாம் போடலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் நான் போட்டிருந்த ஒரு பிளாக் டாப். இதனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கிறது நீங்கள் வந்து என்ன லெகின் யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக ஒரு ஆங்கிள் லெகின் ஒயிட்டில் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நிறைய பேர் எங்கிட்ட திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு க்வெஸ்டின், எங்கே நீங்கள் வந்து லெகின் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பேர்ட்ஸோட ஒரு 3/4 லெகின். ஸோ அடுத்து எல்லாருமே எங்கிட்ட மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு க்வெஸ்டின், நீங்கள் என்ன லெகின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் அடிக்கடி வீடியோவில் வந்து போடுற ஒரு ஆங்கிள் லென்த்
வித் ஒயிட் கலர் பத்தி நிறைய டீடைல்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் இது வந்து லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லெகின், ட்வின் பேர்ட்ஸோட ஒரு 3/4 லெகின்ஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 இது வந்து ஜிம் லெகின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜிம்முக்கும் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து இது வந்து குர்த்திஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 சைஸில் இருக்கும். பட் இதை வந்து 3/4 சைஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதை கீழே கொஞ்சம் இறக்கி போட்டோம் நம்மளுக்கு வந்து ஆங்கிள் லென்த் ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3/4 லெகின் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஆங்கிள் லெகின் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நம்ம ஷார்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஆங்கிளுக்கு இருக்காது, ஃபுல் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3/4 எடுத்திருந்தேன். இப்போ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக செம்ம வர்த்தாக இருந்துச்சு அந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இதனோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் ஒரு ஃப்ளாட்ஸ் மாதிரியான சாண்டில்ஸ் வந்து இதுக்கு நான் பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி குர்த்திஸ்க்குலாம் போடும்போது எனக்கு வந்து ஃப்ளாட்ஸ் போட்டால் ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாட்ஸ் வந்து நான் அமேசானில் எடுத்திருந்தேன். இந்த செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது. மெயினாக எனக்கு ஃப்ளாட்ஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப எனக்கு ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஹீல் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி செப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்த்து இந்த செப்பல் நான் வந்து எடுத்தேன். இது வந்து WFS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அண்டர் 500 தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதை பார்த்தா அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான், ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இந்த ஸ்பான்ச் மேலே கொடுத்துருக்கிற லெதர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது, நம்மளுக்கு ஹீல் பெயின்லாம் வராத மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 சைஸ், அதாவது 7 சைஸ்க்கு நான் போட்டிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த செப்பல் தான் அந்த அன்னைக்கு நான் குர்த்தி போட்டிருந்தப்ப பேர் பண்ணியிருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், நிறைய பேர் என்கிட்ட லிங்க் கேட்டிருந்தீங்க. இதையும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஹால்பேக் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் செப்பல்ஸ் எல்லாம் தான் நான் லாஸ்ட் வீக் போட்டிருந்தது. இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே என்னோட ஹால்பேக் ஸ்டோரில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் வெனிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.